இஸ்ரேலுடைய ஹாரேட்ஸ் பத்திரிகை மிக தெளிவாக துல்லியமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 10 அதிகாரிகள் இந்த தாக்குதல்களோடு சம்பந்தப்பட்டு காசாவில் இருந்தவர்கள் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது ஹாரேட்ஸினுடைய அறிக்கை. இந்த செய்தி, தற்கொலை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி உண்மை, ஆனால் 10 பேர் என்பது 100க்கு 100 பொய்யான செய்தி. ஏன்னா இதே ஹாரேட்ஸ் பத்திரிகை இதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 4 அல்லது 5 தடவைகள் 300, 200, 700 என்றெல்லாம் பல அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா குறைஞ்சது 2000 பேர் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸே வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல எல்லாம் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு உளவியல் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நியூயார்க் டைம்ஸினுடைய வீடியோவில் சங்கிலியால் கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை அவங்க கம்ப்யூட்டரில் வரைஞ்சி காட்டியிருப்பாங்க. இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார்கள், பைத்தியத்தை தானே கட்டி போடுவாங்க. அது மாதிரி இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த பல பேரை பைத்தியம் மாதிரி சங்கிலியால் கட்டி போட்டுக்கிறாங்க. ஏன்னா உள்ள நுழைஞ்சி அதனால தான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஹமாஸ்ன்னு நினச்சிக்கிட்டு தங்களுடைய படையே கொண்டுறாங்க, தங்களுடைய படைக்கு மேலே தாக்கம் நடத்துக்கிறான். இன்னைக்கு ஹாரட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர் தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். என்ன கவனிக்கணும்னு கேட்டா, உண்மையிலே பாதிக்கப்படுறது யாரு? ஹமாஸ் தானே, அந்த பொதுமக்கள் தானே. ஆனா அந்த பொதுமக்கள்ல யாராவது இவ்வளவு தாக்கல் நடத்துறானே என்று சொல்லி விரக்தி அடைந்து தற்கொலை செய்ததாக ஒரு செய்தியை பாக்குறோமா? கொள்றான். இஸ்ரேலுடைய குண்டு போடுறதுனால மக்கள் கொல்லப்படுறாங்களே தவிர, எங்களால தாங்கலாம் முடியல, ஹமாஸ் இப்படி பண்ணிடுச்சு என்று சொல்லி யாராவது புலம்பி பார்க்கிறோமா? யாராவது தற்கொலை பண்ணாங்கன்ற செய்தியை பாக்குறீங்களா? இந்த இஸ்ரேல் இராணுவத்தை எங்களுக்கு எதிர்கொள்ள முடியல, ஹமாஸுடைய 10 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இப்படி ஒரு செய்தியை யாராவது வெளியிட்டு பாக்குறீங்களா? ஆனா உலகத்திலேயே பலம் வாய்ந்த இராணுவம், எல்லாம் உளவியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்ட இராணுவம் அசால்ட்டாக தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லி சொன்னா, உளவியல் ரீதியாகவே அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் ஹாரேட்ஸினுடைய இன்றைய செய்தி மிக தெளிவாக சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு பல தாக்குதல்கள் தாறுமாறாக நடைபெற்று வருகிறது. அந்த தாக்குதல்களை பார்த்தோம்னா, இன்னைக்கும் ஜாய் டவுன் பகுதிகளில் எதிரிகளுடைய படையோடு நாங்கள் மோதினோம், அதிலே 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜாய் டவுன் பகுதிகளில் மட்டும் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது கசாம் பிரிகேட், எதிரிகளுடைய படையில் இப்படி நடந்திருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நெட்சாரிம் பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான அவர்களுடைய நிலைகளை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிற அதே நேரம், மசாயா பகுதிகளில் ஒரு வீட்டுக்குள் பதுங்கி இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நாங்கள் நடத்திய தாக்குதலில் அந்த படையே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது கசாம் பிரிகேட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஒரு பிரிகேட்ல குறைஞ்சது இந்த மாதிரி போய் பதுங்கியிருந்து தாக்குகிற படைப்பிரிவு குறைஞ்சது 10 பேர் இருப்பாங்க. இந்த ஒரு படைப்பிரிவு கொல்லப்படுதுன்னு சொன்னா 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று அர்த்தம். அந்த மாதிரி இன்னைக்கு மசாயா பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். அதே நேரத்தில் அபூஸ் பகுதிகளிலையும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக கசாம் பிரிகேட் நடத்துகிறார்கள். குறிப்பாக மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், 2 தனித்தனி தொகுதி தாக்குதல்களாக இன்றைக்கு நாங்களும் அல் குதுஸ் படையணியும் இணைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக தெற்கு காசா, சவுத்து காசாவில் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். ரஃபா பகுதிகளுக்குள் ஊடுருவ நினைத்த எதிரி படையோடு நாங்கள் மோதியதில் அவர்களுடைய 4க்கும் மேற்பட்ட இராணுவ வாகனங்களை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்களுடைய வாகனங்களின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். இதிலெல்லாம் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அவர்கள் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அபூபெய்தா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவத்தை பொறுத்தவரையில் காசாவில் வெற்றி அடைவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தொடர்ந்து அவர்கள் அவமானத்தை மட்டுமே சந்திக்கிறார்கள் என்கிறார் அபூபெய்தா. இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இன்னும் சில செய்திகளை சொல்றார், அதை பின்னாடி நம்ம சொல்ல இருக்கிறோம்.